ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ட்ரக்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் தெடிசியம் மெடிசின். அந்த மெடிசினை நம்ம உடலுக்கு எதன் வழியாக எடுத்துக்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோடய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ் அட்வான்டேஜஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரக் என்பது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதை நம்ம உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் போது ஃபிசியோலஜிக்கலாக சேஞ்சஸ் ஏற்படும் நம்ம பாடியில். அதை நம்ம உடலுக்கு எதன் வழியாக எடுத்துக்கிறோம் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வி சி தி சேனல்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். தே ஆர் என்டர்னல், பேரண்டல் அண்ட் டோபிக்கல். ஃபர்ஸ்ட் வி சி அபவுட் தி என்டர்னல் கேனல் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். என்டர்னல் கேனல் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம எடுத்துக்கொள்கின்ற ட்ரக்கானது கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்குக்கு டைரெக்டாக போய் அங்கே அப்சார்ப்ஷன் நடக்கும். அதை அந்த பாத்வேயை தான் என்டர்னல் சேனல் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. இதில் ட்ரக்கானதை நமது உடலுக்கு எப்படி எடுத்துக்கொள்கிறோம்னா ஓரல், பக்கல், சப்ளிங்கல் அண்ட் ரெக்டல் பாத்வேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வி சி அபவுட் தி ஓரல் ரூட். ஓரல் ரூட்னால் வேறு எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம மெடிசின் எடுத்துக்கொள்ளும்போது வாய் வழியாக தான் எடுத்துக்கொள்வோம். அந்த ரூட்டை தான் ஓரல் ரூட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எடுத்துக்கொள்கின்ற மெடிசினானது மவுத் வழியாக போய் சாலோவிங் பண்ணப்பட்டு அட் லாஸ்ட்டாக கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்டில் அப்சார்ப்ஷன் பண்ணப்படுகிறது. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, தட் இஸ் மோஸ்ட்லி கன்வீனியன்ட் மெத்தட் அண்ட் எக்கனாமிக்கலி. அதே நேரத்தில் இதோட டிஸ் அட்வான்டேஜஸ் என்னவென்றால், சம்டைம்ஸ் இந்த மெத்தடை இன்எஃபிஷியன் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு ஃபாஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன் கேஸ்ட்ரிக் முகசோல இரிட்டேஷன் இருக்கும். ஒரு சில ட்ரக்ஸ் வந்து கசப்பாக இருக்கும், ஸோ குழந்தைகள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அமையுது. நெக்ஸ்ட் நம்ம அன்கான்சியஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி எமர்ஜென்சி கண்டிஷனில் யூஸ் பண்ண முடியாது. ஓரல் ட்ரக்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்வோம்னா டேப்லெட்ஸாக எடுத்துக்கொள்வோம் அல்லது கேப்சூல்ஸாக எடுத்துக்குவோம். அதர்வைஸ் சிரப்ஸ், சொல்யூஷன்ஸ் அண்ட் லிக்யூட்ஸாக கூட எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வி சி சப் லிங்குவல் ரூட். சப் லிங்குவல் ரூட்னால் வேறு எதுவுமே கிடையாது. இதில் நம்ம ட்ரக் எப்படி எடுத்துக்கொள்வோம்னா பிளேஸ்டு அண்டர் தி டேங்க். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, மோஸ்ட் எக்கனாமிக்கலாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபாஸ் அவாய்ட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் நாம் இப்படி ட்ரக் எடுத்துக்கொள்வது மூலம் அப்சார்ப்ஷன் வந்து குயிக்காக இருக்கும். அதே நேரத்தில் ட்ரக் ஆக்ஷன் ஆனது குயிக்காக இருக்கும். அதே நேரத்தில் இதோட டிஸ் அட்வான்டேஜஸ் என்னென்னா, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஃப்ளூ ட்ரக்ஸ் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணப்படும். ஒரு சில ட்ரக்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆக லேட் ஆகும். ஓரல் முகசால வந்து இரிட்டேஷன் ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன் வி சி தி பக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். பக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மவுத்தில் இருக்கக்கூடிய கம்ஸ் அண்ட் சீக்குக்கு இடையில் சம் டோசேஜ் ஃபார்ம் ஆஃப் ட்ரக்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ரூட்டை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பக்கல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ் எஃபெக்ட் ஆனது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணப்படும். ட்ரக் அப்சார்ப்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ட்ரக்கானது ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இதோட திஸ் அட்வான்டேஜஸ் என்னென்னா, தட் இஸ் ஏ இன்கன்வீனியன்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் டோசஸ் தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒருவேளை நம்ம கொடுத்த ட்ரக்கை அவங்க விழுங்கிட்டாங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன அட்வான்டேஜஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன் வி சி தி ரெக்டல் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. ரெக்டம் வழியாக ட்ரக்கானதை இன்செக்ட் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரக்கானது ரெக்டம் பிளட் வெசலுக்கு போய் அப்சர்வ் பண்ணப்படும். ஆஃப்டர் ஃப்ளோ இன்டூ தி பாடி சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, மோஸ்ட்லி இதை சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபாஸ் எஃபெக்ட் ஆனது அவாய்ட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் பேஷண்ட் ஆனவங்க வாமிட்டிங் அல்லது அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா அப்போதைக்கு ரெக்டல் ரூட்டை யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இதோட திஸ் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது ஒரு இன்கன்வீனியன்ட் மெத்தட் தான். அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ரெக்டல் முகசால இரிட்டேஷன் அல்லது இன்ஃப்ளமேஷன் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வி சி தி பேரண்டல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். பேரண்டல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா வேறு எதுவுமே கிடையாது.
நீடிலார் கேத்திட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே ட்ரக்கை இன்செக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் பேரனல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் ட்ரக்கை எப்படிலாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, இன்ட்ராவீனஸ், இன்ட்ரா மஸ்குலார், சப்ஸ்கட்டேனியஸ், இன்ட்ரா ஏர்டியல், இன்ட்ரா ஏர்டிகுலார், இன்ட்ரா கேத்திக்கல், இன்ட்ரா டெர்மல். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ராவீனஸ். இன்ட்ராவீனஸ்னால் வேறு எதுவுமே கிடையாது, நார்மலாக நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு குளுக்கோஸ் போடுவாங்கள்ல, அதை தான் இன்ட்ராவீனஸ்னு சொல்லுவோம். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் கூட நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். வாமிட்டிங் அண்ட் டயோரியா கண்டிஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்மளால் ட்ரக் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாஸ் அவாய்டட் பண்ணப்படும். எமர்ஜென்சி கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட இந்த மெத்தடை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நேரத்தில் இதோட திஸ் அட்வான்டேஜஸ் என்னென்னா, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இரிட்டேஷனை காஸ் பண்ணும், லெஸ் சேஃப் தான், பிகாஸ் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வி சி தி இன்ட்ரா மஸ்குலார் ரூட் அட்வான்டேஜஸ். தே ஆர் அப்சார்ப்ஷன் ஆனது யூனிஃபார்மாக நடக்கும், ஃபஸ்ட்டு ஃபாஸ் எஃபெக்ட் ஆனது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணப்படும், கேஸ்டிக் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ அவாய்டட். இதோட திஸ் அட்வான்டேஜஸ் என்னென்னா, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, நெர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், 10 ml ஆஃப் ட்ரக் மட்டும்தான் நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்கட்டேனியஸ் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரக்கானதை ஸ்கின்னுக்கு அடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். இதில் ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் ஆனது ஸ்லோவாக இருக்கும், பட் ஆக்ஷன் ஆனது ப்ரோலாங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரா ஏர்டியல். இது ஒரு ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட் தான். இது மோஸ்ட்லி கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டி கேன்சர் ட்ரக்கானது மோர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ ஜெனரலாக கொடுக்க முடியாது, லோக்கலைஸ்ட் எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அட்லாஸ்ட் விசிய பொறுத்தி டோப்பிக்கல் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, டைரெக்டாக ஸ்கின்னோட சர்ஃபேஸில் அப்ளை பண்ணுறது தான் டோப்பிக்கல் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாடி லோஷன்ஸ், க்ரீம்ஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ப்ரே. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் இன் ஏ கமெண்ட் செக்ஷன். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.